இடம் பொருளர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிம்பிள்ஸ் தான். பிம்பிள்ஸ் வந்தாலே ஐயோ என் மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த க்ரீம் இந்த க்ரீம் வாங்கி போட்டு மூஞ்சியில் இருக்க பிம்பிள்ஸை இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பிம்பிள்ஸை எப்படி போக்குறது, எப்படி அதுக்கிட்டேருந்து விலகி இருக்கிறதுனை பற்றி பார்ப்போம். நம்ம பிம்பிள்ஸு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்டாக ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும். டஸ்ட் பொல்யூஷன், ஸ்கின்ல வந்து சன் ஓவர் ட்ராப் பண்ணுறதுனால, அதாவது ஹீட் மூலமாக வருது. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயந்தான். சில டைம் பீரியட்ஸ் மூலமாக கூட வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். இந்த பிம்பிள்ஸ்லாம் எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் மேட்ரு தாங்க. நம்ம ஓவராக மேக்கப் போடுறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம ஓவரா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப அதிகமாக டஸ்ட்டும் நம்ம போர்ஸ்லாம் வந்து ரொம்ப கெமிக்கலாக ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வர காரணம். நம்ம பிம்பிள்ஸ்லேருந்து அடுத்த ஒரு வழி சில் வாட்டர். டெய்லியும் மார்னிங் சில் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுது. எக்ஸசைஸ் டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த ஃப்ரெஷ் ஏர் ஃபேஸில் பட ஒரு எனர்ஜெட்டிக் வைப் வந்து நம்ம பாடியில் எக்ஸசைஸ் பண்ணாலே வரும். நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து ஃபேஸ்க்கு கிடைக்கும். அதனால வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதை தடுக்க முடியும். நம்ம அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மூலமாகவும் பிம்பிள்ஸை வந்து தடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண நம்ம ஃபேஸில் இருக்க டஸ்ட்டு எல்லாம் வந்து போய்ட்டுறதுனால ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி ஃபேஸை தொட்டுட்டே இருக்கக்கூடாது. ஐயோ பிம்பிள்ஸ் வந்துருச்சேன்னு அந்த பிம்பிள்ஸ் மேலே கை வச்சுட்டு தொட்டுட்டே இருந்தால் அதிகமாக பிம்பிள்ஸ் வரதான் ஆரம்பிக்கும். நம்ம பிம்பிள்ஸ் வந்தால் மோஸ்ட்லி நம்ம ஃபேஸை தொடுறதே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹேர் வந்து ஃபேஸில் டச் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு இரிட்டேஷன் ஆகும். அது மூலமாகவும் இந்த பிம்பிள்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பில்லோ கவர். பில்லோ கவரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம பில்லோ கவரில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு தெரியாது. அதில் தான் நம்ம முகத்தை வச்சு படுத்து தூங்கிட்டுருக்கோம். அதனால அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபேஸில் ஏறி நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பில்லோ கவரை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம பிம்பிள்ஸை வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் யூஸாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.